டேஸ்ட் தி டெய்லி. ரவீந்திரன் துரைசாமி போ. ஆம் ஸ்ரீகாந்த் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னானே, சுருக்கமா சுருக்கமா அவர் சொல்லிட்டாரே, திரும்ப அத புடுதலா சொல்ல போறீங்களா? ஏம்தி எங்க கேண்டிடேட் பத்தி அவர் சொல்லிருக்காரு. முதல்ல வந்து ஒரு விவாதம் அப்படினா அதுக்கு ஒரு கண்ணியம் வேணும். ஒரு உணர்ச்சி வயப்பட்டு நம்ம பேசுறதெல்லாம் உண்மை ஆயிடாது. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க, விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. தேர்தல் பரப்புரையில் அதிமுகவினுடைய வேட்பாளர் வந்து பல்லடம் தொகுதியில் அன்னைக்கு ஸ்கெடியூல் போடுறாரு. திமுகவினுடைய வேட்பாளர் வந்து கோயம்புத்தூர் மாநகருக்குள்ளார ஸ்கெடியூல் போடுறாரு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் பிரச்சாரத்துக்கு. நமக்கு அங்கே எதை பிரச்சனையும் இல்லை, எங்கேயும் இல்லை. 4 பேர் தெருவில் கூப்பிட்டு போயிருந்தா கொடி பிடிச்சா பாரத் மாதா கி ஜெயின்ட்டு போயிடலாம். நம்ம வெட்டியா இருக்கோம், நம்ம எங்க வேணாலும் போய் உட்காந்துடலாம். எல்லாருக்கும் டேட் வாங்காம ஒரு பர்டிகுலர். ஸ்ரீகாந்த் உங்க கண்ணி எனக்கு தெரியும், கொஞ்சம் வாயை மூடுங்க, இது ஏன் நேரம்? ஸ்ரீகாந்த் உங்க வாயை மூடுங்க, இது ஏன் நேரம்? ஸ்ரீகாந்த் உங்க வாயை மூடுங்க, எங்களுக்கு எப்படி பாடம் அப்படிதான் பேசுறேன். ரொம்ப இதற்கு மேல இதற்குள்ளீங்க சொல்றது நல்ல மனநிலையோடு இருக்கிறவர் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. தெரியும், கொஞ்சம் பிளீஸ் ரவீந்திரன் துரைசாமி, இப்ப எல்லா கட்சிகளும் நம்புவதற்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது, காரணம் இருக்கிறது. உங்கள் பார்வையில இதுல ஏதேனும் எதிர்ப்பு அலை இருந்ததா, இல்ல சைலண்ட் அப்படி யோசிச்சாங்களா, இல்ல கூட்டணி பலம் தான் வெற்றி பெறுமா, எப்படி அனுமானிக்கிறீங்கன்றது? கூட்டணி பலம், ராகுல் காந்தி பிளஸ் அதிகார பலம், இதெல்லாம் திமுக அட்வான்டேஜஸா தான் இருக்குது. எதிரணி பிளவுபட்டிருக்கிறதும் திமுக. ஆவடிக்குமார் சொன்ன பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? திமுக எம்பிக்கள் மீது அதிருப்தி இருக்கு, அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. திமுக அரசு மீது அதிருப்தி இருக்கு, அவங்களே எங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அதிமுக, அது பலன் கொடுக்காது. அது அவரோட கிளைம், அவ்வளவுதான். ஆனால் பேட்டர்ன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி தான் இருந்திருக்குது. 80ல் எம்ஜிஆர் படுதோலை அடைஞ்சார், நான் தான் தமிழகம்னாரு, தமிழகமே நான் தான்னாரு. 2 சீட்டு தான் அவருக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு அவரே வலியை போய் திருப்பத்தூர்ல ஆதரவு கொடுத்தாரு, வரலாறு. அது பிறகு இப்படிதான் தமிழகத்தில் பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் விழல, 71 வந்த பேட்டர்ன். 77 எம்ஜிஆருக்கு 5% அதிகம், 2004 சோனியா காந்தி அம்மையாருக்கு கலைஞரோட 8% அதிகம், 2019 முதல்வர் மு க ஸ்டாலினோட ராகுல் காந்திக்கு 7% அதிகம். அந்த பேட்டர்ன் அவங்களுக்குள்ள உள்ள அந்த வலிமை தமிழ்நாட்டுக்குள்ள சைலண்ட் ஓட்டு இதுவரை டிஸ்ப்ரூவ் ஆகலை. அதனால தான் அதிமுக சார்ந்தவர்களும் பலரும் வந்து 20 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்கிற தகவல்களையும் பேசினாங்க. ஒரு காலகட்டத்துக்குள்ள மூப்பனார் வந்து போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காங்கிரஸுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரையே. இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு ப்ரோ வேவ், ராகுலுக்கு ஆதரவான அலை இங்க இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. அதான் நான் சொன்னேன், இந்தியாவில் உள்ள நிலைமை வேற, தமிழ்நாடு நிலைமை வேறுங்கிறத பேசும்போதே நான் சொன்னேன். மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி எப்பவுமே வந்து புள்ளி விவரங்களை சரியா சொல்றாரு, சொல்லக்கூடியவர். ஆனா ஏன் இப்ப தடுமாறினாரு எனக்கு புரியல. சொல்லுங்க, கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றாரு. கூட்டணினா அவர் எந்த பொருள்ல சொல்றாரு? INDIA கூட்டணியே சொல்றாரு. இந்தியா முழுமைக்குமான கூட்டணி தானே. இந்தியா முழுமைக்குமான கூட்டணின்னா இங்க இருக்கிற CPI CPM
ராகுல் காந்தி கை சின்னத்துக்கு வாக்கு கேட்கறாங்க, இவங்க கம்யூனிஸ்ட் சின்னத்துக்கு வாக்கு கேட்கறாங்க. இங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நாகர்கோவில் அப்படி நகர்ந்து போனா கேரளாவில் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்தியா உருப்படாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர் போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியில் சிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜாவுடைய மனைவி ஆணி ராஜா ராகுல் காந்திக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் எம்பியா கூட ஆகக்கூடாதுன்னு அவங்க திமுக கூட்டணி பலமா இல்ல முரணா இருக்கு. இல்ல முரண் நான் பலமா இருக்கு நான் சொல்லவே இல்லை. அவர் சொன்னதுக்கு நான் இல்ல, நீங்க சொல்றீங்க முரணோடு இருக்கு, அதை வாக்காளர்கள் முரண்படுத்துறாங்க. ஒற்றுமை இல்லாம இருக்கு. ராகுல் காந்தி எம்பியா வர்றதுக்கு ரெண்டாவது, எம்எல்ஏ எம்பி இது பிரதமரா வர்றது பிறகு, எம்பி ஆக கூடாதுன்னு சிபிஐ சொல்லுது, இடதுசாரிகள் சொல்றாங்க. நீங்க தொடர்ந்து இதே பிரச்சனைகள் 2019 இருந்தது தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி தலைமையில ஜெயித்தாங்க. தொடர்ந்து வந்து இது என்னன்னா, ராவடிகுமார் சொன்ன ஒரு முக்கியமான இடம், இப்ப கூட்டணி பலம்ன்றத தமிழ்நாட்டோட சுருக்கி வச்சு நீங்க கணக்கிடுறீங்க, சேர்த்து சொல்றப்பூட்டணி தமிழ்நாட்டுக்கானதா தேசிய சொல்லுங்க சொல்லலாம். ஆனா அவங்க என் கருத்து 14 மோடி தமிழ்நாட்டை வச்சு ஜெயிக்கல, 19 தமிழ்நாட்டை வச்சு ஜெயிக்கல, 24 தமிழ்நாட்டை வச்சு ஜெயிக்காண்டாம். இந்தியாவில் 3வது முறை பெரிய வெற்றியை பெற்று வருவார், நெருக்க சாதனையை முறியடிச்சு பெரிய அளவில் வருவாருங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இங்கே தமிழ்நாட்டு நிலைமை இது இப்படி தான் இருக்குங்கிறத உங்கள் விவாதத்தில் தான் 20 சீட்டையும் முக்கியமான பாயிண்ட் உங்க வாதத்துல தான் 2019 ல 20 சீட்டையும் வடக்கு ஸ்வீப் பண்ணிடுவாங்க திமுக அணின்னு உங்க வாதத்துல தான் சொன்னேன் உங்க முன்னாடி தான் சொன்னேன் இப்பவும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு அஞ்சாறு சீட்டு ஃபைட்ல இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை எடுத்து பாருங்கள், அத்தனையும் ஐஎன்டிஐஏ கூட்டணி வெற்றி பெற்றால்தான் நிறைவேற்றப்படும், இல்லை என்றால் அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் செயலிழந்து போகும். அவங்க அவங்க அப்போ அப்போ ரவீந்திரன் துரை எங்கள் வாக்குறுதி முயற்சிப்போம் பெறுவதற்கு போராடுவோம் தான் சொல்லுங்க. மக்கள் நம்புவாங்கன்றீங்களா? எந்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுவோம் சொல்லல. நாங்கள் அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம், எந்த தேசிய வலியுறுத்துவோம் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாது. அவர்கள் வாக்கு பெறுகின்ற வட மாநிலங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சாதகமா தான் அவங்க இருப்பாங்க, அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி எந்த கட்சியா இருந்தாலும். அதனாலதான் ஆவடிக்குமார், நான் ஒரு வாக்காளர் பார்வையில இருந்து கேட்கிறேன், ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அவங்க நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை பாஜக அணி வந்தா அவங்க நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்க வாக்குறுதிய வாக்காளர்கள் எந்த அடி போராடுவீங்கன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் நம்பி வாக்களிப்பாங்கன்னு கேக்குறேன். எந்த வாக்குறுதி இல்ல, நாங்க தமிழ்நாட்டுக்கான களம் மட்டும்தான் எங்களுது. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளையும் தேவைகளையும் போராடுகின்ற இடத்துல நாங்க இருக்கிறோம். அவங்க இணக்கமா செய்ய சொல்ல ஆதரவு தரோம், எதிர்த்து அவங்க தமிழ்நாட்டுக்கு முரணா இருக்க சொல்ல எதிர்க்கிறோம். 22 நாடாளுமன்றத்தை வந்து முடக்கணும் இல்ல, அப்போ அவங்க செய்ய வச்சோம் இல்ல, அந்த வலிமை எங்க இருக்கு? இன்னும் சொல்ல போனா 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு வாஜ்பாய் அரசாங்கத்தை இறக்கணும் இல்ல, அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு. கார்த்திகே இல்ல சொல்லிடுறீங்களா? இதுக்கு வாஜ்பாய் அரசாங்கத்தை வந்து கலைச்சதுக்கு வந்து அருண்ஜேட்லி இருந்திருந்தா உண்மையை சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது வந்து இந்த 22 கதை வந்து தாக்கல் செய்யப்பட்டது நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம். அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை விவாதத்துக்கே வரக்கூடாதுன்னு 22 அதிமுக நடத்தின நாடகம் தான் அந்த நாடகம் நடத்தினாலும் நாங்க வந்து காவிரி நதிநீர் ஆணையம் நடந்தது இல்ல. நான் இதை சம்ம பண்ணி நான் கேட்பது, ஆவடிகுமார் அவர்கள் ஒரு நம்பிக்கையை சொல்றார், பிரசன்னா ஒரு நம்பிக்கை, ஸ்ரீகாந்த் கணேஷ் இல்ல, இது வாக்காளர்கள் எப்படி இதை அணுகுவாங்கன்றதுதான் நம்ம பேசுறது. நீங்கள் 10 பற்றி பேசும்போது அவர் பேசும்போது கேட்டார் 38 எம்பிக்கள் போய் என்ன உறக்க பேசுனாங்கன்னு. இப்போ 10 அதுக்கு முன்னாடி ஒரு 37 பேர் போனாங்க தமிழ்நாட்டிலேருந்து அதிமுக சார்பாக, அவர்களுக்கும் அந்த கேள்வி பொருந்தும். ஏன்னா நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 10 மோடி ஆட்சிக்கான ஒரு ரெஃபரண்டம் தானே. அப்போ அதற்கு முன்பு இருந்த 37 பிளஸ் அன்புமணியன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அது உள்ளடக்கம், அதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பேசணும். கடைசியா வெற்றி பெற்ற 38. எனக்கு ஒரு கேள்வி, இப்ப பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய பத்திரிகை அனுபவத்திலிருந்து ஒரு 10 15 ஆண்டு எல்லாம் பார்க்கலாம்,
வாக்காளர்கள் அப்படி பார்க்குறாங்களா, இல்லை அவங்க ஒரு ஒரு மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம்னு ரெஃபரன்ஸ் எடுத்து யோசிக்கிறாங்க? இல்லை இதில் அடிப்படையில் வந்து இந்த இந்த என்டையர் எலெக்ஷன் கேம்பெயினே வந்து ரெடியூஸ் டு இஷ்யூ ஆஃப் ரைட்ஸ் இல்லைங்களா, உரிமை சார்ந்தது. மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, எல்லா விஷயத்தையும், அது நிதியாக இருந்தாலும் சரி, வாரியமாக இருந்தாலும் சரி, இல்லை நீட்டு விளக்காக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உரிமை சார்ந்தது தான். பைனரியாக பார்த்தா அது ஒன்று தான். ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி என்பது நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதையெல்லாம் சரி செய்ய போகிறோன்றோம். ஆளுநருடைய அராஜகங்கள் குறைக்கப்படும், அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படும், விங்ஸ் வில் பி கிளிப்ட்ன்றாங்க. அதே போல் நிதி பகிர்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் தீர்வுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலையின்மை, வறுமை, ஏதோ வறுமை ஒழிப்பு, இல்லைன்னா விலைவாசிக்கு இத்தனைக்கும் ஒரு தீர்வுன்னு சொல்லி ஒரு பிக்சர், ஒரு ப்ரோட் மேப் தர்றாங்க, நாங்கள் வந்தால் இதை செய்வோன்னு. பாஜக தரப்புல சொல்லிருக்காங்களா கார்த்தி, எனக்கு சேர்த்து சொல்லுங்க, நீட்டுக்கு விலக்கு தரோம்னு சொல்லிருக்காங்களா? ஆமா சொல்லிருக்காங்க. எங்க சொல்லிருக்காங்க? தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறப்படும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து கூட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காங்க. காங்கிரஸ்ல வந்து அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், மாநிலம் முடிவு செய்து கொள்ளலாம், மாநிலம் வேண்டாம்னா வேண்டாம். ஒரே மாநிலத்துல கொஞ்சம் பேர் எழுதுவாங்க, கொஞ்சம் பேர் எழுத மாட்டாங்களா? இல்ல இல்ல அப்படி சொல்லுங்க, மாநிலத்துக்கு Taste the Daily.